ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. தினமும் என்னதான் சட்னி செய்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்கா? ஒரே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? கவலையை விடுங்க, ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிவிட்டு அதில் இருக்க ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 10 மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். பருப்பு எல்லாமே வந்து நல்லா வறுபடணும், அதாவது அது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் மீடியம் சைஸ், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். 1 6 பல்கல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா சில்லி சோடா அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 எலுமிச்சம்பழம் சைஸில் புளி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கட்டும். கடைசி வதங்கி வர்றப்ப கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். 1 மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வறுபட்ட வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஆறுன இந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த பொருட்களையும் சேர்த்துக்கலாம். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சட்னியை அரைச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1 கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சமாக 1/2 சைஸ் சில்லியை வந்து கட் பண்ணி தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை தாளித்து நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தினமும் வந்து ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.